வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஏலக்காய் மாலை செய்ய போகிறோம். அதுக்கு ஏலக்காய், கோல்டு மணி, ஒயிட் கலர் மணி, இதில் இந்த கோல்டு மணிலாம் கோக்கிறதுக்காக இது என்கிட்ட இருந்தது இல்லைனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இது என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே கோத்ததுனால இருந்தது, இது இல்லைனாலும் பரவாயில்ல, கோத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஊசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 4 ஊசி எடுத்திருக்கேன். 4 ஊசிலையும் நூல் கோத்து ஒரே லெங்க்த்தாக கோத்து முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இப்போ 4 இதுலேயும் இப்போ மணி கோக்க போகிறோம். 4 ஊசியும் கோக்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு 2 கோத்துக்கோங்க. கோத்துட்டு நூலில் கொண்டு வந்துட்டு திருப்பி இந்த 2 ஊசியும் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுங்க. இதுக்கப்புறம் இப்போ அதே போல் கோல்டு பீன்ஸ் கோக்க போகிறோம். இது 2 ஊசியாக கோத்துக்கோங்க, ஏன்னா 4 ஊசி உள்ளன்னு நுழையாது. நூல் வரைக்கும் கோத்துட்டு திருப்பி கொத்து கொத்தாச்சு. இப்போ திரும்பவும் பாருங்க, 2 கொத்து இது கொஞ்சம் பொறுமை இருக்கணும். இன்னும் 2 பேர் நம்ம கூட வச்சுருந்தா கூட ஆளுக்கு ஒரு ஊசியில் கோக்க சொல்லி சீக்கிரம் முடிக்கணும்னா முடிக்கலாம். தனியாக கோக்கும்போது கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி கோத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த 4 ஊசியும் தனித்தனியாக எடுக்கணும். தனித்தனியாக எடுத்துட்டு ஏலக்காவை கோக்கணும். இப்போ 4 ஊசியும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஊசியில் இது கீழே வச்சுடுவோம் நமக்கு தெரியறதுக்காக. ஒரு ஒரு ஊசியிலையும் 4 கோத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ஊசியில் 4 கோத்துருக்கேன். அதே போல் மற்ற ஊசியிலையும் 4 கோத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் 4 2 கோக்கணும், சாரி நான் 4 கோக்கணும்னு சொல்லிட்டேன். 4 நூல்லையும் 2 ஏலக்காய் கோத்துக்கோங்க. கோத்துட்டு திருப்பி இதில் மணி கோக்கணும், அப்போ வந்து கோதுமை டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இதில் திருப்பி இப்படி வச்சோம்னா இருக்கும், குண்டு அழகாக
இதே மணி மாதிரி இருக்கும் திருப்பி நான் இதல மணி கோக்க போறேன் பாருங்க அதே போல ரெண்டு ரெண்டா और ऊसिया कूड़क सब हॉल चिना अल गोल मणि நமக்கு புரியல கலர் கலரா நாலு நூலு கலர் கலராவும் கொத்துக்கலாம் இதல இல்லனா நீங்க இந்த ரெண்டு நூலையும் கம் மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டீங்கனா இப்போ இத்தனை தனியா தான் வரும் என்னால இதல கம் போட்டு ஒட்டிட்டீங்கனா ஒரு ஒரு நூலா தெரியும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கோக்கிறதுக்கு பாருங்க திருப்பி பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அதே போல திருப்பி நாலு ஏலக்கா ரெண்டு ரெண்டு ஏலக்காவா எட்டு ஏலக்கா நாலு நூல்லையே திருப்பி பிரிச்சு கோக்கணும் திருப்பி கோக்கறோம் பாருங்க பாருங்க கொத்து முடிச்சிட்டேன் நான் ஒண்ணு தான் முடிக்க போறேன் மால ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் மாலை முடிஞ்சிச்சு இத ஜாயின் பண்ண வேண்டியதான் பாருங்க இது போல மூணு கொத்து இருக்கேன் சென்டர்ல கொத்துக்கலாம் மூணுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு ஏலக்காய் மாலை மட்டும் ஊற வச்சு போடாதீங்க தண்ணியில் போட்டு கோக்க ஈஸியாக இருக்கும் போடுவாங்க ஆனால் அதுமாரி போடக்கூடாது சாமிக்கு வாசனையாக போடணுன்னு இருக்காங்க ஒரு மாமிக்கு சொன்னாங்க என்கிட்ட ஊற வச்சு ஏலக்காய் மாலை போடக்கூடாது இந்த பாருங்க நம்ம ஏலக்காய் மாலை ரெடி ஆயிடுச்சு
உள்ளதை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான்.